ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கு பிரியாணி இலை ஓமோ இதை வச்சு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோங்க. யாரெல்லாம் நடக்கக்கூட கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த ரெமெடி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடுப்பு வலி, முதுகு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, நரம்பு வலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்க இந்த ரெமெடியை வந்து நீங்கள் தவறாமல் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்ல பயனை கொடுக்குங்க. நாள் முழுவதும் வேலை பார்க்கறதுனால சோறு வலி வந்து ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் மூட்டு வலி, கேஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல் நம்ம உடம்பில் ஏற்படுகிற பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் நம்ம உடம்பில் இருக்கிற வாத தோஷம்தாங்க. வாத தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் உடம்பு வாயு சரியாக வெளியேற, அதாவது வெளியே அனுப்பாதப்போ ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் வலி ஏற்படும். நடக்க முடியாமல் பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க. வாதம் தோஷம் வந்து நமக்கு இருந்தது அப்படின்னா, அந்த வாயு வந்து வெளியேறாமல் உடம்புலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூட்டுகள் அங்கங்கே தங்க ஆரம்பிச்சிடும். அந்த தங்க ஆரம்பித்த வாயு வந்து நமக்கு பயங்கர வலியை கொடுக்குங்க. அதுதான் வாத தோஷம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வாதம் எப்படி இந்த வாத தோஷத்தை வந்து நமக்கு வெளியே ஏற்றுறது எப்படி அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை வந்து ஆயுர்வேதிக் ரெமடியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த 3 பொருளையும் அதில் கொதிக்க வைக்கணுங்க. முதல் பொருள் பார்த்திங்கன்னா சுக்குங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு கூட எடுத்தால் கூட போதும். சுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இந்த சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஸ், அசிடிட்டி, அஜீரணம், குறிப்பாக பார்த்திங்கன்னா வாதம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து குணமாக்கும். இந்த சுக்கு நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓமங்க. ஓமத்துலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஓமம் வந்து வாத சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதோட நம்ம வாயில் வந்து வயிற்றில் அதாவது வயிற்றில் வந்து கேஸ் ஏற்படும் இல்லையா, அந்த அசிடிட்டு ஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த ஓமம். அதாவது ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்தும். ஓமத்தை 1/4 அளவு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம வயிற்றை சுத்தப்படுத்தி கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியே அனுப்பும். இதனால் உடல் எடையுமே வேகமாக குறையுங்க. அடுத்தது பிரியாணி இலைங்க. இந்த பிரியாணி இலை பார்த்திங்கன்னா வாதத்தை சரி பண்ணுறதுக்கும் நம்ம வயிறை சுத்தப்படுத்தவும் பிரியாணி இலை ரொம்பவே நல்லா வேலை பண்ணுதுங்க. குறிப்பாக இந்த பிரியாணி இலையை சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து அதிகம் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பில் உள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலையும் கரைக்குது இந்த தண்ணி. அது நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறேன், 3 வந்து கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த தண்ணிங்க. இந்த தண்ணியை பாதியை வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதை கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சுக்கு வந்து 1/2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு வந்து ஓம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலையை போட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா வத்தணும் தண்ணி. அடுப்பு வந்து குறைவான தீலையை வச்சு நல்லா வத்தினதுக்கு அப்புறப்போ நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு வந்து சுக்கு இப்படி 1-2 தட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பிரியாணி இலையை அதில் சும்மா லைட்டாக இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் போட்டுக்கோங்க. ஓமம் இது நல்லா கொதிக்கட்டுங்க. அடுப்பை வந்து குறைவான தீலையே வச்சுக்கோங்க. வச்சு இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியுமே வந்து ஓரளவுக்கு வத்திருக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணியோட கலரும் பாருங்கள், நல்லா வத்திருச்சு. தண்ணியோட கலருமே வந்து நல்லா மாறி ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நமக்கு ஆயுர்வேதிக் ரெமடி வந்து ரெடியாக இருக்குது. இதோடு நீங்கள் வெல்லம் இல்லை அப்படின்னா தேன் கலந்துக்கலாங்க. உடம்புக்குமே ரொம்பவே நல்லது இந்த வெல்லமும் தேனும். இந்த ரெமடியை எடுத்துக்கிறப்போ ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாதுங்க. அதாவது கடைகளில் கிடைக்கிற துரித உணவுகள்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த பொருள் எல்லாமே வந்து வாதத்தை இன்னும் அதிகப்படுத்தும். கடைகளில் வந்து அஜினமோட்டோ அந்த மாதிரி நிறைய சேர்ப்பாங்க டேஸ்ட்டுக்காக வேண்டி. நீங்கள் அதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வாத தோஷத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ இந்த ரெமடி எடுத்துக்கிடும் போது நீங்கள் வந்து கடைகளில் வந்து துரித உணவுகளை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது. இதை எப்போ வேணாலும் எடுத்துக்கிடலாங்க. காலையில் இல்லை அப்படின்னா
சாயந்தர நேரத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எந்த நேரத்தில் வந்து நீங்கள் எடுத்தாலும் வந்து முழு பலன் கிடைக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே எடுத்துக்கிடணும். ஈவினிங் டைம் இந்த டீ குடிக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதை டீ குடிக்கிற மாதிரி மெதுவாக தான் குடிக்கணும், ஒவ்வொரு மடக்கா தான் குடிக்கணும். தண்ணி குடிக்கிற மாதிரி கடகடன்னு குடிக்கக்கூடாது, ஒரு மாதிரி நார்மலான வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து குடிக்கணுங்க. நல்லா ஆறின பறை குடிக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் குடிக்க வேண்டாம். நார்மலாக நம்ம டீ காஃபி குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குடிக்கணும். இந்த மாதிரி மெதுவாக குடிக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, முழங்கால் வலியை வந்து சரி பண்ணதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபாக இருக்கக்கூடியது இந்த ஆயுர்வேதிக் ரெமடிங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் கடைகளில் கிடைக்கிற உணவுகளை கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். 10 நாளைக்கு வந்து இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும் போது கண்டிப்பாக ஒரு 10 நாளைக்குனாலும் வந்து துரித உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலியை சரி பண்ணுறதோட ஜீரண மண்டலத்தை, அந்த ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது இந்த ரெமடிங்க. வாத சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க இந்த இதை எடுத்துக்கிடும் போது எல்லாமே வந்து சரியாயிரும். அதாவது நீங்கள் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் வந்து இந்த கடைகளில் கிடைக்கிற உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாயிருங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து எந்த வலியுமே இல்லாத அளவுக்கு நீங்களே வந்து உணர்வீங்க. அந்த மாதிரி வந்து இந்த ரெமடி ரொம்பவே அருமையாக வந்து நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது. எல்லா வலியுமே இல்லைன்னாலும், எந்த வலியுமே இல்லை அப்படின்னா கூட, சாதாரணமாக எனக்கு எந்த வலியுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாரத்தில் 1 இல்லைன்னா 2 டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையவே கிடையாதுங்க. பக்க விளைவுகளை வந்து அறவே வந்து இருக்கவே இருக்காது. இந்த ஆயுர்வேதிக் ரெமடியை எல்லாருமே குடிக்கலாம். மூட்டு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க தான் குடிக்கணும் அப்படி கிடையாது, எல்லாருமே குடிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் குடிக்கலாங்க. மூட்டு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க 7 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.